Welcome to Rifa's Max. 11th Standard Chapter 1 Example 1.27. Let f and g be the two functions from R to R defined by f of x is equal to 3x minus 4 and g of x is equal to x square plus 3. So the first time eduthikalam f of x oda value pathinga enna kuduthirukanga 3x minus 4 and g of x oda value pathinga na x square plus 3 அப்படின் இருக்கு. So find g of f and f of g. So first நம்ம find out பண்ண வேண்டியது g of f. G of f of x. So இதுதான் first நம்ம find out பண்ணணும். இந்த g of f of x எப்படி எழுதலாம்னா g ஆஃப்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் f of x இப்படி எழுதணும். So that is g of வெளியில் இருக்கு. f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 3x minus 4. So 3x minus 4. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ஜி ஆஃப் எக்ஸ் க்வெஸ்டனில் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஜி ஆஃப் 3x மைனஸ் 4. அப்போது எக்ஸ் பிளேஸில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வந்து 3x மைனஸ் 4 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இருக்குங்க இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக வி ஹாவ் டு ரீப்ளேஸ் 3x மைனஸ் 4. இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது, அதனால் இதை நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் ப்ளஸ் இந்த 3. ஸோ இந்த மாதிரி எழுதணும். ஸோ திஸ் இஸ் மை ஜி ஆஃப் எஃப். தேவைப்பட்டால் நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் மை ஏ அண்ட் திஸ் இஸ் மை பி. ஏ ஸ்கொயர்னு சொன்னால் 3x ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து 3க்கும் இருக்கணும் எக்ஸுக்கும் இருக்கணும். திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ 2 × 2 ஏ வந்து 3x இன்ட்டு பி வந்து 4. ஓகேங்களா, ப்ளஸ் பி ஸ்கொயர். பி வந்து 4 இல்லையா, அப்போது 4 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 3 வந்து இங்கே இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 2 × 3 = 6, 6 × 4 = 24. ஸோ 24x ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 16 ப்ளஸ் இந்த 3. அப்போ தேர்ஃபோர் நம்மளோட ஆன்சர் வந்து 9x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 16 ப்ளஸ் 3 வந்து 19. ஸோ திஸ் இஸ் மை ஜி ஆஃப் எஃப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அதாவது இதை நம்ம எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃப்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 3x மைனஸ் 4. அப்போ எக்ஸ் பிளேஸில் நம்ம அப்படியே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 3x இருக்கிறதுனால 3 போட்டுட்டு எக்ஸ் இடத்துல ரீப்ளேஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் இந்த மைனஸ் 4. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ள மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா, 3 × x ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 3 = 9 இந்த மைனஸ் 4. ஸோ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 4 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5. ஸோ திஸ் இஸ் மை எஃப் ஆஃப் ஜி. தட்ஸ் ஆல்.